ஹாய் ஸ்பைடேஸ், இன்னைக்கு வீடியோல லாவால இருந்து புதுசா கொண்டு வந்திருக்க லாவா அக்னி 3ங்கிற இந்த மொபைல பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மோஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிரீமியம் மொபைல்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 40,000 அப்படின்னு இருக்கும். பட் இந்த மொபைல பத்தி நான் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்டர் 20K லாவா வந்துட்டு ஒரு பிரீமியம் மொபைல கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு பிரீமியம் மொபைல கூட கொடுக்காததெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அண்டர் 20K லாவா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சோ அப்படி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றத வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம். சோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் வந்துட்டு அந்த ஃபீல் வந்துட்டு எதனால எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சுன்றது உங்களுக்கு புரியும். சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாட்ச் கண்டென்ட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆரஞ்சு கலர் பாட்ச்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது லாவா அக்னி, அந்த அக்னி கலரை ரிலேட் பண்ற மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த பாட்ச்ல பாத்தீங்கன்னா ப்ரவுட்லி இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு, ஃப்ரீ ஹோம் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயம். பிரீமியம் மொபைல்ஸ்க்கு கூட இதை கொடுக்க மாட்டாங்க. அதாவது உங்க மொபைல் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்க வீட்டுக்கே வந்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி தரதா வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஓபன் பண்ணோடையும் பார்த்தோம்னா நமக்கு லாவா அக்னி 3க்கான ஹேண்ட்செட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் வந்துட்டு இருக்கு. சிம் கார்டு எஜெக்டர் டூல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சில டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கு. அது கூடவே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் அட் ஹோம்க்கான கார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களால அதை வந்துட்டு கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நமக்கு Type-C டு Type-C கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜிங் அடாப்டரும் வந்துட்டு பாட்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்ஸ் கண்டென்ட் பார்த்தோம்னா நமக்கு இவ்வளோதான். டிசைன் பார்த்தோம்னா இந்த மொபைல் வந்துட்டு நமக்கு ரெண்டு கலர்ல அவைலபிளா இருக்கு. ஹீட்டர் கிளாஸ் கலர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டைன் கிளாஸ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கலர்ல அவைலபிளா இருக்கு. இந்த கலர்ஸ் ஏன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மொபைலோட பேக் பேனல் வந்துட்டு கிளாஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. சைட்ஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்னு பார்த்தோம்னா நமக்கு 214 கிராம்ஸ் வந்துட்டு வெயிட் இருக்கு. ஸோ வெயிட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதுக்கு ரீசன் இருக்கு, அது என்னன்றதை நான் போக போக சொல்றேன். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ரைட் சைட்ல வந்துட்டு நமக்கு எப்பவுமே வால்யூம் ராக்கர்க்கையும் பவர் பட்டனும் கொடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ல. பட் இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆக்ஷன் பட்டனும் பவர் பட்டனும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஷன் பட்டனை வந்துட்டு நீங்க சிங்கிள் பிரஸ் அண்ட் தென் டபுள் பிரஸ் லாங் பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு விதமான ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஏகப்பட்ட ஆப்ஷனை கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்க முடியும். சோ இந்த ஆக்ஷன் பட்டன் பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டா கேமரா ஷட்டர் கண்ட்ரோலா வந்துட்டு ஆக்ட் ஆகும். அதை நீங்க வந்து கான்ஃபிகரும் பண்ணிக்கலாம், மாத்தி கான்ஃபிகரும் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு சைலண்ட் மோட் மாத்துறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ரிங் மோட் மாத்துறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், டார்ச் ஆன் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா SOS மோடுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்க ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் உங்க மொபைல ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனையும் நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி இதுல வச்சுக்க முடியும். சோ இந்த மாதிரி நீங்க இந்த ஆக்ஷன் பட்டனை கஸ்டமைஸ் பண்ணி ரொம்ப ப்ரொடக்டிவா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த இடத்துல நமக்கு ஆக்ஷன் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துட்டதுனால நமக்கு வால்யூம் ராக்கர் கீயை வந்துட்டு லெஃப்ட் சைட்ல வந்துட்டு பிளேஸ் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க, மைக்ரோஃபோன் இருக்கு, Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் சிம் கார்டுக்கான ட்ரே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சிம் கார்டு ட்ரேல பாத்தீங்கன்னா நமக்கு டியூயல் நானோ சிம்கான சப்போர்ட் தான் இருக்கு. SD கார்டு எதுவும் போறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. டாப்ல பார்த்தோம்னா நமக்கு டெடிக்கேட்டடா ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் கிரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டோல்பை அட்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டிங்கை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர்த்து நமக்கு செகண்டரியா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான மைக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்காக பார்த்தோம்னா நமக்கு இந்த மொபைல்ல IP64க்கான ரேட்டிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. லேசான தண்ணி படுது இல்ல தூரெல்லாம் படுதுங்கிறப்போ இந்த மொபைலுக்கு எதுவுமே ஆக போறது கிடையாது. அதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க தண்ணியில போட்டுறக்கூடாது. ஏன்னா IP68க்கான ரேட்டிங் அது மாதிரி எல்லாம் எதுவுமே இந்த மொபைல்ல கிடையாது. டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இந்த மொபைல்ல வந்துட்டு டியூயல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த மொபைலோட ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மெயின் டிஸ்பிளே இல்லாம நமக்கு இந்த மொபைலோட பேக்ல வந்துட்டு ஒரு 1.74 இன்ச்சுக்கு ஒரு 2D மல்டி ஃபங்க்ஷனல் டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ரெட்மில ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் மீ 11 அல்ட்ரா அப்படிங்கிற மொபைல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிரீமியம் செக்மெண்ட் மொபைல். அதோட பிரைசிங்கே பாத்தீங்கன்னா ஒரு 70-75K கிட்ட வரும். ஸோ அதே மாதிரி டிஸ்பிளேவை இப்போ லாவா அண்டர் 20K கொண்டு வந்ததே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அந்த மொபைலுக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா நமக்கு அனிமேட்டட் வால்பேப்பர் கிடைச்சிரும். இதை தவிர்த்து இதை யூஸ் பண்ணி நீங்க வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நோட்டிபிகேஷன் வியூ பண்ணிக்கலாம். கிளாக் வைஸ் பாத்தீங்கன்னா அலாம், டைமர், ஸ்டாப் வாட்ச் இது மாதிரி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். கேமரா கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும்.
நீங்க போனுக்கு சார்ஜ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ அதுக்கான அனிமேஷனும் வந்துட்டு உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல கிடைச்சிடும். மெயின் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு 6.78 இன்ச்சுக்கு ஒரு 1.5K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. 1200 nits பாத்தீங்கன்னா நமக்கு இதுல பீக் பிரைட்னஸ் கிடைச்சிடும். இதை தவிர்த்து இது ஒரு 10-bit பேனல் அண்ட் தென் ஒயிட் பாயிண்ட் L1க்கான சப்போர்ட்டும் இருக்கு. இதனால நீங்க வந்துட்டு HDR கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூடியூப்ல பாத்துக்க முடியும். பெசல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெசல்ஸ் அண்ட் தின்ஸ் சின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே தின்னா கொடுத்துருக்காங்க. சோ அதனால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஒரு AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால நமக்கு வந்துட்டு இன் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நமக்கு டிராகன் ட்ரையல் ஸ்டார் 2 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷனை வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இன்னும் நமக்கு மீடியா கன்செப்ஷனோட என்ஹான்ஸ்மெண்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால சவுண்டுக்காக பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்து அதுல டுவல் பை அட்மாஸ்கான சப்போர்ட்டும் வந்துட்டு இந்த மொபைல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க மூவிஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எஃபோர்ட் வந்துட்டு சவுண்டோட எஃபோர்ட் வந்துட்டு இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு மீடியா டெக் டிமென்சிட்டியோட 7300Hzங்கிற ஒரு 4nm ஆர்கிடெக்சர்ல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸரை தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே சிமிலர் டு மீடியா டெக் டிமென்சிட்டி 7300 சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப இதுல எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்க எட்ஸுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு டியூயல் டிஸ்பிளேவை சப்போர்ட் பண்றதுனால 7300Hz அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல எக்ஸ்ட்ராவா 20% வந்துட்டு 7300 கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஹைப்பர் இன்ஜினோட பவர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அப்படி இருந்தாலுமே நமக்கு இதுலயுமே அன்டூ ஸ்கோர் வந்து நியரஸ்ட் டு 7 lakhs தான் இருக்கே தவிர 7 lakhs தொடக்கூட இல்ல. நம்ம நேத்து பார்த்த விவோ V40e கூட பாத்தீங்கன்னா நியரஸ்ட் டு 7 lakhs தான் வந்துட்டு கிடைச்சிருந்தது. சேம் அதே தான் பாத்தீங்கன்னா இதுலயும் இருக்கு. இந்த சப்போர்ட் பண்றதுக்காக பார்த்தோம்னா நமக்கு ஒரே வேரியன்ட் தான் ரேம் இருக்கு. 8GB ரேம் LPDDR4க்கான சப்போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக பார்த்தோம்னா 128GB அப்படி இல்லைன்னா 256GB வந்துட்டு UFS 3.1க்கான சப்போர்ட்டுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் பார்த்தோம்னா இது என்னதான் அன்டூ ஸ்கோர் கம்மியாக இருந்தாலுமே இதில் வந்துட்டு நமக்கு 5000mm² வந்துட்டு ஒரு வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம கேமிங் மோடும் இருக்கிறதுனால நீங்க ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டான கேம் பிளேவை வந்துட்டு எதிர்பார்க்கலாம். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா 14 5G பேண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வைஃபை 6E சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் NFC சப்போர்ட் இந்த இடத்துல கொடுக்கல. ஸோ அண்டர் 20K குள்ள லான்ச் பண்ணிருக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இருந்தாலும் லாவா எப்பவுமே நிறைய ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுக்க தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு பிரைஸ் கட்காக இதை கட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். பேட்டரின்னு பார்த்தோம்னா 5000mAh பேட்டரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்காக 66W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டும் கொடுத்து அதை சார்ஜ் பண்றதுக்கான அடாப்டர் வந்துட்டு நமக்கு பாட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த அடாப்டர் யூஸ் பண்ணி இந்த மொபைல நீங்க சார்ஜ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ 45-50 minutes குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14 வந்துட்டு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் 3 years சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க. 4 years செக்யூரிட்டி அப்டேட்ஸும் வந்துட்டு கொடுக்குறாங்க. இன்னமும் ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட மொபைல்ஸ்க்கு வெறும் 2 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்க இந்த டைம்ல லாவா வந்துட்டு 3 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை பார்த்தாச்சு இதுக்கப்புறம் 2 years கொடுக்குற இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு 3 years கொடுத்தாங்கன்னா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை தவிர்த்து இதுல ரொம்பவுமே கிளீனான OS இருக்கு. எந்த ஒரு ப்ளோட் வேஸ் எதுவுமே இந்த மொபைல்ல கிடையாது. இதை தவிர்த்து நமக்கு ஆன்டி தெஃப்ட் அலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கால் ரெக்கார்டிங்கான ஃபீச்சருமே வந்துட்டு இதுல இருக்கு. வித்தவுட் உங்களுக்கு அதாவது ஆப்போசிட் பர்சனுக்கு எந்த ஒரு இதுவுமே இன்டிமேஷனுமே இல்லாம கால் ரெக்கார்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு இந்த மொபைல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கான ஆப்ஷனுமே வந்துட்டு இந்த மொபைல்ல இருக்கு. கேமரானு பார்த்தோம்னா நமக்கு ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 8 MP 3x டெலிபோட்டோ கேமரா இருக்கு. 50 MP பிரைமரி கேமரா வித் OIS சப்போர்ட்டோட இருக்கு. அண்ட் தென் ஃபைனலா தேர்ட் கேமரா வந்துட்டு நமக்கு 8 MP அல்ட்ரா ஒயிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபிக்காக பார்த்தோம்னா ஒரு 16 MP கேமரா தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 16 MP இப்போதைய டைம்க்கு ரொம்பவே கம்மியா தெரியலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மொபைல் வந்துட்டு 32 MP 50 MP போயிட்டு இருக்காங்க. பட் நீங்க கவலைப்பட வேணாம், நமக்கு பேக்ல வந்துட்டு ஒரு அந்த டிஸ்பிளே இருக்கிறதுனால அந்த டிஸ்பிளேவை யூஸ் பண்ணி நீங்க ரியர் கேமராவை யூஸ் பண்ணி வந்துட்டு செல்ஃபி கேமரா இன்னும் குவாலிட்டியா நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ இதை தவிர்த்து இந்த கேமரால எப்பவும் போல கொடுக்குற ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குற மோட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம். டாக்குமெண்ட் கரெக்ஷன் மோட் இருக்கு, குரூப் போட்டோ மோட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஜிப் மோட் இருக்கு, ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க, டியூயல் வியூ கேமரா இருக்கு, அண்ட் தென் பேனரோமா இருக்கு, UHD இருக்கு, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், இன்டெலிஜென்ட் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர்ல ப்ரீபில்டா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைனலா பிரைசிங்னு பார்த்தோம்னா இந்த இடத்துலயும் லாவா வந்துட்டு கிரியேட்டிவா ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ரீமியம் மொபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு சார்ஜரே பாட்ஸ்ல வராது. பட் லாவா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இதுல ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. வித் சார்ஜர், வித்தவுட் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வித்தவுட் சார்ஜரை பார்க்கலாம். 8GB RAM 128GB ROM வந்துட்டு நமக்கு வித்தவுட் சார்ஜர்
இன்ட்ரடக்டரி ஆஃபரோட சேர்த்து 1000 rupees இன்ட்ரடக்டரி ஆஃபரோட சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு 19,999 அவைலபிளா இருக்கு. வித் சார்ஜர் பார்த்தோம்னா நமக்கு 20,999 2000 இன்ட்ரடக்டரி பிரைஸோட வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இதுவே 8GB ரேம் 256GB ரோம் வந்துட்டு வித் சார்ஜர் நமக்கு 22,999 வித் இன்ட்ரடக்டரி பிரைஸ் 2000 பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. சோ நீங்க யாராவது அண்டர் 20K குள்ள மொபைல் பாத்துட்டு இருக்கீங்கன்னா சோ இந்த மொபைல் வந்துட்டு அண்டர் 20K குள்ள ஒரு பிரீமியம் மொபைலாவே இருக்கும். சோ நீங்க இதை வந்துட்டு கன்சிடர் பண்ணி கண்டிப்பா பாக்கலாம். பட் ஆனா லாவா பிராண்டா இருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா அவங்க வந்துட்டு 1 இயருக்கு வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் அட் ஹோம் வந்துட்டு ஃப்ரீயாவே பண்ணி தராங்க. சோ அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு மொபைல் ஏதாச்சும் இஷ்யூ வந்தாலுமே அவங்க வீட்லயே வந்து பண்ணி கொடுப்பாங்க. சோ நீங்க அண்டர் 20K குள்ள வாங்குறீங்கன்னா இதை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. உங்களோட ஆப்ஷன்ல இதையும் வந்துட்டு வச்சுக்கோங்க அப்படின்றத தான் நான் வந்துட்டு சொல்றேன். சோ அவ்வளவுதான் இந்த மொபைலை பத்தி. இந்த மொபைலை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி அடுத்து எந்த மொபைலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை பத்தி வரப்போற வீடியோல கண்டிப்பா போடுவோம். சோ மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Pai signing off.